இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க புது வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க பிரிப்பரேஷனை பார்க்கலாம் வெல்கம் டு பகவதி கிச்சன் நான் இன்னைக்கு அமுல் ஃப்ரெஷ் கிரீம்ல மலாய் பர்ஃபி செஞ்சு காட்டப் போறேன் அதுக்கு நான் இங்கே ஒரு கப்பு அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கிறேன் இதை வந்து பேனில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை கைவிடாமல் கொஞ்சம் நல்லா கிளறணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கிளறிகிட்ருக்கணும் இப்போ நான் இங்கே ஒரு கப்பு மில்க் பவுடர் ஆட் பண்ண போகிறேன் மில்க் பவுடர் ஆட் பண்ணும்போது ஒரே வாட்டி போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ இங்கே ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணுறேன் எல்லாம் ஈக்குவல் மெஷர்மெண்ட் தான் நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ ஒரு டீஸ்பூனு காடுமம் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சு தான் நீங்கள் வந்து செய்யணும் இல்லைன்னா தீஞ்சிரும் இந்த பர்ஃபி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டாஃபி மாதிரி இருக்கும் இப்போ நான் ஒரு கேக் ட்ரே எடுத்து அதில் கொஞ்சம் நெய்யை போட்டு கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து பேனில் ஒட்டாமல் வரும்போது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சானு இப்போ ஒரு பிளேட் எடுத்து இந்த பர்ஃபி மிக்சரை கொஞ்சோண்டு அந்த ப்ளேட்டில் போட்டு இந்த ஆறுன பிறகு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் உருண்டையாக வந்துச்சுன்னா ஆயிடுச்சின்னு அர்த்தம் பர்ஃபி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதை கொஞ்சம் உருட்டி பார்த்தா பாருங்கள் பார்த்திங்களா உருண்டே வந்துடுச்சு பார்த்திங்களா பர்ஃபி பர்ஃபி மிக்சர் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதான் கரெக்டான பதம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை கேக் டின்னெல்லாம் கொட்டிடலாம் இப்போ இந்த மிக்சரை கேக் டின்னில் ஊற்றிட்டு சமப்படுத்திக்கலாம் இப்போ இது நான் சமப்படுத்திவிட்டு அது ஆறணும் ஒரு ஆஃப் அன் ஹவராத ஆயிரும் ஆறுறதுக்கு பாருங்கள் ஆறிடுச்சு இப்போ நான் பீசஸ் கட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப ஆறுனதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு பாரு நல்லா வந்திருக்குது டேஸ்டியான மலாய் பர்ஃபி ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ